வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சிகப்பரிசி கொழக்கட்டை. இந்த சிகப்பரிசியை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு கப்பு தேங்காய், கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு வரமிளகாய், கொஞ்சம் கருகாப்பிலை. இப்போ ஊற வச்ச அரிசியை நம்ம மிக்சியில் அடிக்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீனி ஆட் பண்ணிக்கணும். இப்போ 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கிச்சு, இதோட நான் தேங்காயும் சேர்க்கிறேன். இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாவையும் சேர்த்து நான் இதோட சேர்த்து வதக்க போகிறேன். இந்த மாவில் வந்து இப்போ குழந்தைங்களுக்காக டேஸ்ட்டுக்காக சர்க்கரை சேர்த்துருக்கேன், சீனி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இதை வந்து சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கிண்டுங்க. அதுக்கு மேலே கிண்ட வேண்டாம். நீங்கள் கிண்டும் போதே வந்து மாவு வெந்து இந்த மாதிரி டார்க் கலராக வந்துடும். இதை வந்து ஆறின பிறகு கொழக்கட்டையை பிடிச்சி ஆவியில் வைக்கணும். நீங்கள் வந்து இதை வந்து கலர் மாறின உடனே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி வந்துடும். ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்காதீங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் வச்சிங்கனாவே மாவு இந்த மாதிரி வந்துடும். ஆறின பிறகு கொழக்கட்டையை பிடிக்கலாம். இது தேங்காய் பூ வந்து சாஃப்ட்னஸ்க்காக நம்ம சேர்த்துருக்கோம். தேங்காய் பூ சேர்த்ததுனால கொழக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் கொழக்கட்டையாக பிடிச்சி வச்சுருக்கேங்க. நம்ம வந்து மாவை கிண்டும்போது பாதி தான் வேகும். நம்ம இறுக்கமாக பிடிச்சோம்னா நம்ம ஆவியில் வைக்கும்போது கொஞ்சம் வேகாது. அதனால் கொஞ்சம் லூஸாகவே கொழக்கட்டையை பிடிங்க, பிடிச்சி ஆவியில் வைங்க. இந்த சிகப்பரிசியில் வந்து மெக்னீஷியம், ஜிங்க், விட்டமின் இ இத்தனை சத்தம் இருக்குது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலாஸ்ட்ரலை வந்து குறைக்கும். சிகப்பரிசி கொழக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.